தாய்ப்பால் வற்றக் கண்டு தன் பாலை ஈந்தவளை சுழியில் கழிப்பென்று சுலபமாய் மறுப்பவரே, உயிர்காத்த தெய்வத்தின் உண்மை நிலை மறந்தீரோ? விதியின் பிடியினிலே விதிக்கும் சுழிகண்டு கழிக்கும் மானிடரே கண் திறந்து பார்த்தீரோ? தெய்வத்துள் கழிப்புண்டோ தேவையோ பாகுபாடு? பழைய கோட்டை, கவி பாரதி. வணக்கம், நான் பிரியா சதீஷ். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கண்ணமநாயக்கனூர் கிராமத்திலிருந்து இந்த பதிவை பதிவிடுகிறேன். இந்த பதிவில் காங்கேய இன மாடுகளின் பிறப்பிடமான காங்கேயம் அருகில் உள்ள பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். விவசாயத்தில் ரசாயன உரம் நவீன இயந்திரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதும் நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. விவசாயிகள் அதிக பால் தரும் கலப்பின பசுக்களை வளர்க்க ஆரம்பித்ததுனால நாட்டு இன மாடுகள் அழிய தொடங்கின. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டு இன மாடுகளின் மீதான மோகம் மறுபடியும் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொருவரும் ஒரு நாட்டு மாடாவது வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல நாடுறது இடைத்தரகர்களையும் வளர்ப்பு வியாபாரிகளையும் தான். ஆனால் இவங்க மூலியமாக வாங்குற மாடு தரமான மாடாக இருக்குமா, மாட்டினுடைய உரிய விலை இதுதானா போன்ற சந்தேகங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு தோன்றுதுங்க. கவலையே படாதீங்க. தமிழர்களின் பாரம்பரிய காங்கேய இன மாடுகளுக்கென சிறப்பு பெற்ற சந்தை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தை நவம்பர் 2016 இருந்து இயங்கி வருகிறது. மன்றாடியார் குடும்பத்தைச் சேர்ந்த 28வது பட்டக்காரரான நல்லதன்பி சர்க்கரை மன்றாடியார் என்கின்ற ராஜ்குமார் மன்றாடியார், நவீன் மன்றாடியார், மகேன் மன்றாடியார் ஆகிய மூவரும் இணைந்து பழைய கோட்டை கால்நடை ஆராய்ச்சி மையம் சார்பில் 3 ஏக்கர் நிலத்தில் பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தையை ஆரம்பித்தாங்க. சுமார் 1000 வருடங்களாக பழைய கோட்டை மன்றாடியார் சந்ததி தொடர்ந்து வருகிறது. அவர்கள் வம்சாவளியாக காங்கேய இன மாடுகளை பராமரித்து ப்ரீட் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வர்றாங்க. அதிலையும் மிக சிறப்பாக செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் மன்றாடியாரோட தாத்தா ராவ் பகதூர் நல்லதன்பி சக்கரை மன்றாடியார். அவருக்கு சொந்தமான மாடுகள் எவ்வளவு இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அந்த காலத்தில் இந்த மாதிரி மாட்டுப்பண்ணை நடத்துகிற விவசாய பிரமுகர் இந்திய தேசத்திலே இவர் ஒருவர் தானாம். சீம காளைகளை கொண்டு வந்து நம்மளுடைய நாட்டின மாடுகளுக்கிடையே விடுவதால் ஏற்படும் கிராஸ்பீட் பற்றி அடிக்கடி சட்டசபையில் முறையிட்டவர் ராவ் பகதூர் நல்லதன்பி சக்கரை மன்றாடியார். இந்த மாதிரி மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தமிழரோட பாரம்பரிய நாட்டு இன மாடுகளை காப்பாற்றி அதற்காக சேவை புரிஞ்சிட்டு வர்றாங்க. வாங்க இப்போ பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தையை பற்றி பார்ப்போம். பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி முதல் மாலை 3 மணி வரை இயங்கும். இந்த சந்தையில் நாட்டு மாடுகள், கிடேரி கன்றுகள், பூச்சி காளைகள், விவசாய பணிக்கு தேவையான எருதுகள், ரேக்லா பிரியர்களுக்கு தேவையான காளைகள் அனைத்தும் வாங்கலாம், விற்கலாம். இந்த சந்தையில் மாடு வாங்கறக்கும் விற்கிறக்கும் வர விவசாயிகளுக்கு முக்கிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளுக்கும் இடைத்தரகர்களுக்கும் சந்தைக்குள்ள அனுமதி இல்லை. விற்பனைக்கு சந்தைக்கு உள்ள வர மாடுகள் சந்தையினுடைய நுழைவு வாயில் காங்கேய இன மாடான்னு பரிசோதித்து விற்பனை விவசாயியோட செல் நம்பர், ஊர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவு செஞ்சு டோக்கன் கொடுத்து தான் சந்தைக்குள்ளேயே அனுமதிக்கப்படும். இதுக்காக 50 ரூபாய் மட்டும் வசூல் செய்கிறாங்க. விற்பனைக்கு மாடுகளை ஏற்றி வரும் வண்டிகளுக்கு தேவையான பார்க்கிங் இடவசதியையும் மாடுகளை ஏற்க இறக்க தேவையான மண் திட்டுகளும் மாடுகளுக்கு தேவையான குடிநீர் வசதியையும் இந்த சந்தையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நாட்டு மாட்டுகள் மீதான ஆர்வத்தோடு அனுபவமே இல்லாமல் மாடு வாங்கணுங்கிற ஆசையோடு வர்றவங்களுக்கு ஏற்படுற சந்தேகம், அதாவது சுழிப்பாத்து வாங்குதல், எத்தனை பல், இந்த மாட்டினுடைய சரியான விலை இதுதானா போன்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்க
நிறைய வாலண்டியர்ஸ் இந்த சந்தையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ் எல்லாமே எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாமல் மாடு வாங்க விற்க வர விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் நம்ம ஒரு மாடு ஒரு விவசாயிக்கிட்ட வாங்குறோன்னா அந்த மாடு 3 மாசம் சினை இல்லைனா 5 மாசம் சினை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மாட்டினுடைய சினையை உறுதி செய்கிறதுக்காகவே வாரந்தோறும் சந்தைக்கு டாக்டர்ஸ் வராங்க. அவங்க சினையை உறுதி செய்யும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் மிஷின் மூலயமா மாடு எவ்வளவு மாச சினை அப்படின்னு துல்லியமாக நம்மளுக்கு உறுதிப்படுத்தி சொல்லிடுறாங்க. இதுக்காக டாக்டர்ஸ்க்காக மட்டும்தாங்க 300 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த 300 ரூபா ஃபீஸ் எந்த விதத்துலேயும் சந்தைக்கு போய் சேர்றது இல்லைங்க. இந்த வசதி தமிழ்நாட்டில் வேற எந்த கால்நடை சந்தையிலும் இல்லைங்க. மாடுகளுக்கு கொம்பு சீவிர வசதியும் இந்த சந்தையில் இருக்குங்க. சப்போஸ் நம்ம வாங்கின மாட்டில் ஏதாவது குறை இருந்தால் விற்பனை செஞ்ச விவசாயிக்கிட்டேயே அந்த மாட்டை திருப்பி கொடுத்துட்டு நம்மளுடைய பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருவாங்க. நம்ம வாங்கின மாடு யார் யார்கிட்ட இருந்து வாங்கணும், அதனுடைய விற்பனை விலை என்ன போன்ற விவரங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு நம்மளுக்கு ஒரு ரசீது போட்டு கொடுப்பாங்க. அந்த ரசீது சந்தையிலிருந்து நம்மளுடைய வீடு வர வரைக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு ரசீது தான். வாங்கின மாட்டையே அங்கேயே அப்படியே திருப்பி விற்பனை செய்ய முடியாதுங்க. அப்படி நம்ம வாங்கின மாட்டை விற்கணும்னு நினச்சோன்னா அடுத்த வாரம் சந்தைக்கு கொண்டு வந்து அந்த மாட்டை விற்பனை செஞ்சுக்கலாம். சந்தை முடிகிற சமயத்தில் மாடு வாங்கினவங்களுடைய அனைத்து ரசீதுகளையும் குலுக்கி போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபருக்கு சிறப்பு பரிசும் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த சந்தையில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான முக்கணாங்கயிறு, கழுத்து மணி, சாட்டைக்குச்சி, தீவனம் மறுக்கும் கருவி, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான அரிவாள், மம்முட்டி போன்ற பொருட்கள் விற்கும் ஒரு அங்காடியும் நாட்டு மாட்டு பால் தேநீர் கடையும் ஒன்றும் இயங்கி வருதுங்க. பழையக்கோட்டை மாட்டு தாவணி சந்தையில் ரெக்லா பிரியர்களுக்கு தேவையான ரெக்லா வண்டிகளை வாங்கவும் செய்யலாம், விற்பனையும் செய்யலாம். இப்போ இந்த சந்தையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கொங்கு கோசலையை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வெட்டுக்கு போகிற மாடுகளை காப்பாற்றி கொங்க கோசாலையை அமைச்சு நம்மளுடைய நாட்டு இன மாடுகளை காப்பாற்றி வர்றாரு பழையக்கோட்டை மாட்டு தாவணி சந்தையினுடைய நிர்வாக இயக்குனர் திரு சிவகுமார் வெங்கடாச்சலம். இந்த கோசாலை பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமான கோசாலை கிடையாதுங்க, இது ஒரு தற்காலிகமான கோசாலை தான். இங்கு வெட்டுக்கு போகிற மாடுகளை என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அதே விலைக்கு 1 ரூபா கூட லாபம் பார்க்காம விவசாயிகளுக்கு விற்கிறாங்க. இந்த கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை சேகரித்து வச்சும் வாரம் வாரம் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை சேகரித்து வச்சும் இயற்கை முறையில் விபூதி தயாரிச்சுட்டு வர்றாங்க. நாட்டு இன மாடுகளை விவசாயிகள் வெட்டுக்கு கொடுக்க மற்றொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுகளினுடைய வயது அதிகமாக இருந்தால் அந்த மாடு சினி நிற்காது, அதனுடைய பால் அளவு குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் அப்படி வெட்டுக்கு மாடுகள் அனுப்பாமல் அதை தொடர்ந்து பராமரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வச்சு விவசாயிகளுக்கு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால மாடுகள் வெட்டுக்கு போகிறத தடுத்து நமது காங்கேய இன மாடுகள் காப்பாற்றப்படும். இவ்வாறு தமிழரின் பாரம்பரிய காங்கேய இன நாட்டு மாடுகளை காப்பாற்றும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இப்பணியை சிறப்பாக செய்து வரும் திரு சிவகுமார் வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் அவரது தோழமைகளுக்கும் அவரது தன்னார்வல குழுவிற்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.